ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திங்காஸில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நல்லா மழை பெஞ்சது. அதனால் நாங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே குளிக்க போகலாம் அப்படி சொல்லிட்டு குற்றாலம் வந்து கிளம்பிட்டோம். மெயின் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆள் எப்பயுமே குளிக்கிற கொஞ்சம் க்ரௌடு இருக்கும் அப்படி சொல்லிட்டு, அதனால் நாங்கள் வந்து பழைய குற்றாலம் போகலாம் அப்படி சொல்லிட்டு தான் பழைய குற்றாலம் வந்து போனோம். ஏன்னா பேஞ்சதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி வரும், அதுலேயும் கொஞ்சம் ஆள் கூட்டம் இருந்தால் குளிக்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் பழைய குற்றாலம் வந்து கிளம்பினோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து செம்ம நீட்டாக இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் ரோடு வந்து சரி கிடையாது, கொஞ்சம் அங்கங்கே குழியாக இருந்தது. பழைய குற்றாலம் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் படம் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க, கேப்டன் மில்லர் அப்படின்னு. அதோட சவுண்டு மட்டும்தான் கேட்டது, கட் 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 அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்டதே தவிர எங்களால் வந்து பார்க்க முடியல. நாங்களும் வந்து எங்கெங்கேயோ வந்து தேடி பார்த்தோம், எங்கே எடுக்கிறாங்க எதாவது பார்க்க முடியுமான்ட்டு, ஆனால் வந்து பார்க்க முடியல. நாங்கள் போகும்போது கார் வந்து ஆப்போசிட்டில் வந்தது, சரி தண்ணி இருக்கு போல அப்படி சொல்லிட்டு தான் நாங்களும் ஒரு வேகமாக ஆர்வமாக வந்து போனோம். சீசன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வந்து க்ரௌடாக தான் இருக்கும், கடைலாம் ஓப்பனாக இருக்கும். இப்போ வந்து எந்த ஒரு கடையும் இல்லை, ஆள் இல்லாமல் பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. போனோம் அப்படின்னா தண்ணியும் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தண்ணி இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அந்த ஒளியிட்டு வர பாறை தண்ணியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து சீசன் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றது முடிஞ்சால் நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் ஏதாவது இருந்தால் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். குரங்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தான் இருந்தது, இல்லைன்னா குறைஞ்சது இந்த படிலாம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒத்த ஆள் கிடையாது, ஆனால் ரெண்டு பேர் மட்டும் குளிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒழுகி வர்ற தண்ணிலையும் ரெண்டு பேர் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அமைதி அப்படியே இருந்தது. அப்போ தான் வந்துட்டு அந்த ஷூட்டிங்கில் அந்த அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி கட் கட் அப்படின்னு சவுண்டு கேட்டு தான் நாங்களும் வந்து எங்கெங்கேயோ போய் தேடிலாம் பார்த்தோம். ஆனால் வந்துட்டு எங்கேருந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்களோ எங்களுக்கு தெரில. போனதுக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சரி மெயின் ஃபால்ஸ்லேயாவது தண்ணி கொஞ்சம் நிறையா வந்தது அப்படின்னா அங்கேயாவது போய் குளிப்போம் அப்படி சொல்லிட்டு மெயின் ஃபால்ஸ்க்கு தான் வந்து கிளம்பினோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு பாப்பா வந்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து கீழே வந்து விழுந்து காப்பாற்றியிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது, இந்த ஹைட்டில் மேலேருந்து அந்த பிள்ளை வந்து கீழே விழுந்து ஒரு நபர் போய் காப்பாற்றினாங்க ரீசெண்டாக. இப்போ வந்து தண்ணி வரும்போது அந்த பிக்கு முடிஞ்சால் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸ்க்கு வந்தோம். மெயின் ஃபால்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டம் கிடையாது, ஒரு நாலஞ்சு கார் தான் வந்து இருந்தது. சீசன்லலாம் இங்கே வந்து வண்டியை நிப்பாட்ட முடியாது, அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஒரு ரெண்டு மாதம் தான், ஒரு ஜூன் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஆரம்பிச்சிரும். அப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். அப்போலாம் இங்கே வந்து கார் பார்க்கிங் நிப்பாட்டுறதுக்கே அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும். கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ரெண்டு கடை தான் வந்து திறந்து வச்சுருந்தாங்க மெயின் ஃபால்ஸ்லேயும். சும்மா வந்துட்டு இந்த சாமிக்கு வந்து தண்ணி தூக்கிட்டு போவாங்களே அந்த மாதிரி உள்ளவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு திதி கொடுப்பாங்களே, ஸோ அவங்க தான் வந்துட்டு மெயினாக வந்து வந்திருந்தாங்க. குற்றாலத்தில் வந்து குளிக்க அப்படின்னு வர்றதை விட இந்த பார்த்திங்கன்னா ஒரு சைடு பாருங்கள் திதி வந்து கொடுக்கறதுக்கு அந்த சாஸ்திரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த பூவை போய் விட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் மெயின் ஃபால்ஸ்லேயும் குளிக்க வேண்டாம் சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். சீசன் அப்போலாம் இங்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிப்ஸ் கடை அப்படி இப்படி நிறையா இருக்கும், வளையல் கடைலாம் இருக்கும். ஸோ அந்த ஏரியா தான் இது பார்த்திங்களா. இப்போ ஒரு ஆள் இல்லாமல் அப்படியே வெறிச்சோடி இருக்குது. இப்போ உள்ள குற்றால நிலைமை வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ சீசன் அப்போ நல்லா தண்ணி வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.